வணக்கம் நண்பர்களே, நம்ம நாட்டில் வித்தியாசமான கிரைம் சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, திருட்டு சம்பவங்கள் ஆரம்ப கட்டத்தில் அதிகரித்தாலும் அதனை தொடர்ந்து வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் போலீஸ் கையில் இருந்தாலும் குறிப்பிட்ட போலீஸ் தான் இருக்காங்க. ஆனால் திருடர்களோட எண்ணிக்கை நம்ம நாட்டில் ஜாஸ்தியாக இருக்குது. அதன் அடிப்படையில் தண்டனை வாங்கின திருடர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஜாமீன் கேட்டு வெளியில் வந்து திருடக்கூடிய சம்பவங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக கொலையாளிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜாமீன் அடிப்படையில் மேலும் பல கொலைகளை தொடர்ந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் நீதிமன்றங்கள் கொடுத்துருக்கு. அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு குடிமகனுக்கு கிடைக்கக்கூடிய கடைசி உரிமையையும் கொடுத்து தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குங்கிறதுனால இந்த ஜாமீன் அடிப்படையில் வெளியில் வரக்கூடியவங்க செய்யக்கூடிய கிரைம் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். எதுக்கு இவ்வளோ தூரம் விளக்கம் சொல்கிற பிரசாத்? கோயம்புத்தூர்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு ருசிகரமான சம்பவம் அப்படிங்கிறது குற்றவாளிகளால் பார்க்கப்பட்டது, நம்ம கண்ணில் மட்டும் ஒரு பெரிய அளவில் கிரைமா பார்க்கப்படுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நபருக்கு வந்து விஷ ஊசி போட்டு கொலை பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர். அந்த ரெண்டு பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் பேர் ஸ்டீவன், இன்னொருத்தருங்க பேர் அம்லோர் போம். இந்த ரெண்டு பேரை சேர்ந்து வந்து ஒருத்தரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கால்டாக்சி டிரைவர். சரி, எதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தரை வந்து கொலை பண்ணணும் கால்டாக்சி டிரைவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்துக்காக. அந்த ஸ்டீஃபன் அப்படிங்கிற ஒரு வயசு வந்து 42. அவர் வந்து அவருடைய ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்க்கும்போது அவர் ஏற்கனவே வந்து ஒரு கொலை செய்ய திட்டமிட்டு ஏற்கனவே வந்து ஒரு கொலை வழக்கில் வந்து நிலுவையில் இருக்குது. அதுக்கு அடிப்படையில் ஜாமீன் அடிப்படையில் அவர் வெளியில் வந்திருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஇ பட்டதாரி, வந்து நல்லா தொழில்நுட்பம் தெரிஞ்சவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து தன்னுடைய முதல் மனைவியை விவாகரத்து வாங்குறாரு. விவாகரத்து வாங்கி அவருடைய ஏற்கனவே அவர் மூலியமாக வந்து நிறையா சொத்துக்கள் எல்லாம் வந்து இவர் குவிச்சு வச்சுருந்தாரு. நிலத்தெல்லாம் விற்று அது மூலியமாக காசு சம்பாரித்து வச்சுருந்தாரு. அதன் அடிப்படையில் அதை வச்சு பிழப்பு நடத்தி அதை வச்சு சம்பாரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவரோட வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமலோற்பம் அப்படிங்கிற வீட்டு வேலைக்காரியை வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு. திருமணம் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேறு பகுதிகளிலெல்லாம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிலத்தை விற்றுற காசு வந்து செலவாயிருது. அதுக்கப்புறம் செலவுக்கு காசு இல்லாததுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி நோட்டம் விடுறாங்க. தன்னோட பக்கத்தில் யார் வந்து அதிகமாக காசு இருக்கா திருடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் ஜாமீன் வாழ்க்கை வாழ்ந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து தன்னுடைய சேட்டைகளை நிறுத்த முடியாமல் அடுத்து வந்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபடணும்னு முடிவு பண்ணுறாரு. ஏற்கனவே வந்து இவர் வந்து ஒருத்தர் ஊசி போட்டு கொன்றாரு அப்படிங்கிற ஒரு வழக்கம் வெளியில் வந்திருக்காரு. அதன் அடிப்படையில் மறுபடியும் வந்து அவருக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகுது. சரி, ரைட், நம்ம இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிட முடியும் அப்படின்னு அவர் நினைக்கும் போது அவர்கிட்ட வந்து மாட்டினவர் தான் சனு அப்படிங்கிற ஒரு கால்டாக்சி டிரைவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, கால்டாக்சி வேணும் வா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நிறையா காசு இருக்குன்னு இவங்க நினச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் கால்டாக்சி வேணும் வாப்பா அப்படின்னு சொல்லி கூடும்போது, கோயம்புத்தூர்லேருந்து வேறு வேறு பகுதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரு நள்ளிரவில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்த கால்டாக்சி டிரைவரோட தலையில் வந்து கட்டையை வச்சு அடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் மர்டருக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மயக்க மாத்திரை ஒன்று கொடுத்து ஊசி போட்டு அவரை வந்து சத்தமே இல்லாமல் கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட செல்ஃபோனை வந்து தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஃபோன் பண்ண அவரை எப்படி ட்ரேஸ் பண்ணி போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஃபோன் பண்ணி தான் அவனை வர வச்சுருப்பாங்க. அப்போது சனுவோட கால்டாக்சி டிரைவருடைய ஃபோன் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணும்போது அவருக்கு யார் கால் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் காலு நம்ம ஸ்டீஃபன் தான் பண்ணியிருக்காரு. ஸ்டீஃபனை வந்து அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து அவர் யார் எங்கே இருக்காருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி பிடிச்சிட்டாங்க. விசாரிக்கும் போது ஸ்டீஃபன் வந்து பல உண்மைகளை சொல்கிறார். என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே 4 பேரை கொலை பண்ணியிருக்கேன், ஆனால் யாருக்கும் தெரியாது. ஒரே ஒரு வழக்கு மட்டும் என் மேலே நிலுவையில் இருக்கேன். அதிலிருந்து வந்து இப்போ ஜாமீன் வாங்கிட்டு வெளியில் சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஜாமீன் வாங்கி வெளியில் சுற்றக்கூடிய நபரை கண்காணிக்க வேண்டிய தேவை வந்து காவல்துறைக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு குற்றவாளி தொடர்ந்து வந்து குற்றத்தை செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை நமக்கு சட்டம் உருவாகியிருக்கு. அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஒரு கால்டாக்சி டிரைவர் செத்து போயிருக்காரு. தொடர்ந்து இவர் இந்த 4 பேரையும் விஷ ஊசி போட்டு தான் கொண்டாரா, ஏன்னா இவரே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் வேறு யாரெல்லாம் வந்து விஷ ஊசி போட்டு கொலை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் சேகரிக்கிறதுக்கு காவல்துறை திட்டமிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து தொடர்ந்து இவர் மீது விசாரணை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான தண்டனைகளும் வெளியில் வர முடியாத வழக்குகள் பதிவு செய்யணும் அப்படிங்கிறது தான் கோவை மட்டுமல்ல, சென்னை பக்கத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. தமிழகத்தினுடைய டிஜிபி சைலேந்திரபாபு தலைமையில் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த மாதிரியான குற்றவாளிகள் குற்ற சம்பவங்களில் தொடர்ந்து ஈடுபடாமல் தடுக்கிறதுக்கான வழிவகைகளையும் காவல்துறை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறது தான் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. தொடர்ந்து மீண்டும் ஒரு வேற ஒரு நல்ல செய்தியில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி மக்களே.